வருது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீப் பண்ணுறது ஒரு வாட்டர் ப்ளஸ் ஸ்டீப் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து போயிட்டுருக்கோம், போய் பார்க்கலாம் என்ன பாம்பு எந்த மாதிரி அனுப்புவோம்னு சொல்லிட்டு. ஸ்னேக்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டு லைவ் வீடியோ போகிறோம், இல்லை அப்படின்னா எடுத்து எடுத்துட்டு போகிறேன் பாருங்க. ரொம்ப வெளியூர் வந்துங்க. நேற்று வந்து வாஷிங் மிஷினில் நிறையா ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணோம், ஏசிக்கிறது நிறையா ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணோம். ஸோ பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கேன். ஏதாவது அமைச்சா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச். அம்மா எங்கம்மா? இதுலையா? எங்கே போகணும்? ஆமாம், இந்த பக்கம் லெஃப்டா? ஆமாம். சார் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, போய் பார்க்கலாம் வாங்க. என்ன பாம்பு? ஸோ இங்கே தான் சொல்லியிருக்காங்க. எதுக்குள்ளே போயிடுச்சு? ஏன் நம்பர் எடுக்க மாட்டேங்குது? அட்டுப்படி யார் தூக்கிட்டு வந்தது அதுக்குள்ள அக்கா, அட்டுப்பட்டு யார் தூக்கிட்டு வந்தது? ஏன் பாப்பா? ஐயோ சாமி, அக்கா அமைதியாக அமைதியாக. எங்க அட்டுப்பட்டு இருக்கிற பாம்ப அம்மையா, அது உட்காந்துக்கும் அமைதியா இருங்க. ஸோ இதான் வந்து பாருங்க இந்தியன் ஸ்பெக்டிகல் கோப்ரா ஸ்னேக்கு. கரெக்டாக இங்கே பார்க்கும்போது பாருங்க, உள்ள கிளிக்கலாம் போய் உள்ளே தேடிட்டு இருக்கிறோம். அட்டைப்பட்டியில் படுத்து யார் தூக்கிட்டு வந்தது? ஐயோ, ஸோ இங்கே பாரு அட்டைப்பட்டி தான் அவங்க உள்ளே போய் தெரியும். அவங்க கத்துறாங்க பாம்பு இங்கே இருக்குதுன்ட்டு. ஒரு பைட்டில் மாதிரி புரிஞ்சு அமைதியாக இருக்கும். அப்படி நின்றுக்கும், நீங்கள் சத்தம் பண்ணிங்கிறது பயந்துட்டு இருக்கும். பயந்துச்சு பாத்தீங்க. நல்ல வேலை கைக்கு உள்ளா அவ்வளவுதாங்க. ஏங்கா அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? ஸோ இதாக பார்த்தா இந்தியன்ஸ் பர்டிகல் கோப்ரா ஸ்னேக்கு. டக்குன்னு வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா டாக் உழைச்சி அவங்க வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணிட்டு தான் அட்டைப்பட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு உள்ளே படுத்துருக்குது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக டக்குன்னு பார்த்தாச்சு. பார்த்துட்டு இந்த பண்ணால் ஒரு செகண்டில் வந்து ஓடி போய் ஏன் பாப்பா பாம்பு வந்து அக்கறமே அழைச்சிட்டு கிடையாது, நீ முறுக்கு சாப்பிட்ருக்கியா? இதுக்குள்ள போய் படுத்துருக்குது, செருப்பை போட்டு வச்சு அதுக்குள்ளே பாம்பு படுத்துருக்குது. சரி இப்போ எப்படி எடுத்து கொட்டிட்டீங்களா கீழே டக்குன்னு? ஐயோ, ஜான்சி ராணி மாதிரி காலில் வச்சு விட்ருக்குறீங்க. பாம்பு இருக்கு தெரியும்.
அப்படின்னா நம்ம சின்னிம்பாளையம் பக்கம் அம்மன் நகர்னு ஒரு குடியிருப்பு பகுதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து படிக்கட்டிலேயே உள்ளுக்குள்ள போயிடுச்சு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தா அதில் ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த அட்டை பாக்ஸ்க்குள்ளே தான் அந்த பாம்பு இருக்குது. இந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் உதச்சி காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டை பாக்ஸ்லேருந்து பாம்பு வெளியே வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன்ஸ் பர்டிகுலர் கோப்ரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பாம்பு வந்து குடியிருப்பையில் வந்துடும். நேற்று போய் கோபியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தோம். திருப்பி பண்ணி ஈபிபி நகர்லேயும் பிடிச்சோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ இதான் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து உள்ளே இருந்துச்சு. இந்த ஷூவெல்லாம் எடுத்து போடும்போது பார்த்து ரொம்ப கவனமாக எடுக்கணும். இந்த படம் வந்து நம்ம வெயில் காலத்தை மட்டும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. சேஃபாக கரெக்டாக மேடம் வந்து பார்த்துட்டு சொல்லி இப்போ பத்திரமாக ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ஆ போதுங்க. அதுக்குள்ளே போய் கேப்ல உள்ள பூந்துருக்கும். இல்லை இல்லை பிடிச்சல பறிச்சு பிடிக்க இருந்தாலும் டைம் ஆகும். வெயில் காலத்துல நிறைய வந்து குடியிருப்பு வந்துடும். ஸோ பார்த்து இன்ஃபார்ம் பண்ணி வந்து பத்திரமா ரெஸ்கியூ பண்ணிடலாம். சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி பாக்ஸ்ல போயிடுச்சு. அப்படி உள்ள ரூம் செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வெளியே வந்து பிடிச்சிருக்கு மாதிரி பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பத்திரமா ரெஸ்கியூ பண்ணிடலாம். சொல்லிட்டு இவ்வளோ பேர் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பத்திரமா பிடிச்சிருச்சு. தேங்க்யூ.